மீடியா வந்திருக்கீங்க, எல்லா மீடியாவும் வந்திருக்கு. எந்த மீடியா பேர் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லா மீடியாவும் வந்து உங்களால் தான் நாங்கள் வந்து திரையுலகத்துக்கு முன்னால் வரோம். ஏன்னா நீங்கள் இல்லைன்னாக்கா நாங்கள் எங்களுக்கு விளம்பரமே கிடையாது. நாங்கள் நடித்து என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் நடிக்கிறதே நடிக்கிறோம், ஆனால் இதை வெளிப்படுத்தியாக கொண்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த துச்சாதனின் படத்தில் வந்து பூஜைக்கு வந்திருக்கோம் விநாயகர் கோயில்கிட்ட. இதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கிறேன், அதுக்காக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். காரணம்னா நேத்திக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி நீங்கள் நடந்து இங்கே ஏற்கனவே வந்து நின்று சுற்றிட்டு போயிட்டேன். அதனால் இப்போ நான் வந்து ஒரு ஆயுதத்துலேருந்து வந்திருக்கிறேன். இதனுடைய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் வந்து படத்தில் ரொம்ப திறன்பட எடுக்கணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பல மாதங்களாக அவங்க வந்து கற்பனையை அதில் செலுத்தி ப்ரொடியூசரும் நிறைய பணத்தை செலவு பண்ணி இந்த படத்தை மக்களுக்கு வந்து சமர்ப்பிக்கணும்னு வந்திருக்காரு. ஏன்னாக்கா மக்கள் எவ்வளோ கவலையில் இருக்கிறாங்க, அவங்க கவலையெல்லாம் மறந்து இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு படம் தொடங்கத்துலேருந்து கடைசி வரலாம் விறுவிறுப்பாக கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணத்தில் ரொம்ப யோசனை பண்ணி ஆசிரியர் எழுதியிருக்காரு. அதை ப்ரொடியூசரும் வந்து அந்த கதை வசனத்தெலாம் எப்படி இருக்குன்ட்டு தெல்ல தெளிவாக பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த டைரக்டர் இருக்கார்ல, இதை எப்படி சீன் பை கொண்டு போனால் மக்கள் மத்தியில் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு கற்பனை வளத்தை நிறைய கொண்டு வந்திருக்காரு. இந்த படம் சில இடங்கள்லாம் வந்து நிறைய செலவிட வேண்டியிருக்கிறதுனால அவர் அதுக்கும் ரெடி இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இந்த படத்தை வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இன்னும் கதாபாத்திரத்தெல்லாம் செலக்ட் பண்ணல, வர சொல்லியிருக்காரு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் சொல்லிடுவாரு. இப்போ வந்து லைகா ப்ரொடக்ஷனில் வந்து விஷ்ணு விசால் படம் வந்து ஒரு 20 நாள் கேட்டிருக்காங்க. அது வந்து நெக்ஸ்ட் மந்தம் படம் தொடங்க போகிறாங்க. அப்போ நான் அந்த படத்தில் பண்ணுவேன். என்னுடைய கருத்து என்னன்னா, நான் வந்து வங்கியில வேலை பார்த்திருந்தேன். வங்கியில வேலை பார்க்கும் போது வந்து இந்த ஃபெஸ்டிவல்னு ஒண்ணு வைப்பாங்க. இந்த ஜனவரி மாசம் பொங்கல் அன்னைக்கு ஒரு ஃபெஸ்டிவலை வந்து நான் கடனை வாங்கி வட்டி இல்லாத கடன், அது ஒரு மாசம் சம்பளம் தருவாங்க. அதை வாங்கி நான் என்னுடைய பேக்ரவுண்டுக்காக வச்சுக்குவேன். என்னுடைய சம்பளம் எவ்வளோ இருக்குதோ அந்த சம்பளத்தை வச்சு தான் நான் வந்து குடும்பத்தை நடத்துவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஸ்டோர் சாமான் ஃபுட்டு வாங்குறது, ஒரு மாதத்துக்கு என்ன ஃபுட்டு ஆகுமோ அது வந்து அந்த டைமில் வந்து 1987-88 ஒரு கிலோ பருப்பு வந்து 12 ரூபாய்க்கு தான் இருந்தது, ரொம்ப கிடையாது. அந்த சம்பளத்தில் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டோரை நான் ரெடி பண்ணிக்குவேன். அடுத்தது என்ன பண்ணோம், இந்த கறிகா பொருளெல்லாம் இருக்குங்களா, அந்த பொருள் வாங்குறதுக்காக அது அம்மாக்கிட்ட ஒரு 500 ரூபாயை கொடுத்துருவேன். அப்போ சம்பளம் கம்மி, ஆனால் விலைவாசியும் ரொம்ப கம்மியாக இருந்தது. அவங்க அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 17 தேதி 20 தேதி கிட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, என்னப்பா கையில் காசு இல்லைன்னுவாங்க. அப்போ எனக்கு வந்து இந்த ஆட்டோ ஃபேர்னு ஒன்று கொடுப்பாங்க, அங்கே கொண்டு போய் செக்கை கொடுத்துட்டு வாங்க, இங்கே போயிட்டு வாங்க, அங்கே போயிட்டு வாங்கன்னு. ஸோ அந்த வேலையை ஆட்டோ ஃபேரை வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன், என்னுடைய சொந்த மோட்டர் சைக்கிளை போய் அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த காசை மீதம் பண்ணி நான் வந்து வீட்டில் அம்மா கையில் கொடுத்துருவேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இதுலேயும் பட்ஜெட் ஏதாவது இடிப்பட்டதுன்னா அந்த ஃபெஸ்டிவல் வாங்கி வச்சுக்கிறோம் பாருங்க, அதை வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன். அது மாதிரி நமக்கு வந்து ப்ரொடியூசருங்க டைரக்டருங்க எவ்வளோ சம்பளம் நிர்ணயிக்கிறாங்களோ அந்த சம்பளத்தை வாங்கி நம்ம மீதம் பண்ண பார்க்கணும். மீதம் பண்ணி வச்சாக்கா நம்ம யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டியது இல்லை. அப்போ அந்த பணத்தை வச்சுட்டு அவங்க நோய் வாய்ப்பட்டாங்கனாக்கா அதை மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். இது எனக்கு மட்டும் இல்லை, வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே வந்து கடன் இல்லாத ஓட்டினோன்னா அந்த பட்ஜெட்டினுடைய வச்சு நம்ம ஓட்டிட்டு போகலாம். நான் இன்ன வரைக்கும் யார்கிட்டையும் கடன் வாங்கதில்லை. என்கிட்ட கடன் வாங்கினவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, இன்னைக்கு கொடுக்காது இருக்காங்க லட்சங்களுக்கு வாங்கி. அதில் ஒன்று சொல்ல போனால், காதல் அகிரின்னு ஒரு படம் ப்ரொடியூசரு, அவர் வந்து ஓசரில் இருக்கிறாரு, அவர் என்கிட்ட 7 லட்ச ரூபா இது டிவிக்கு தேவைன்னு சொல்லி கேட்டாரு. ஒரு 2 லட்ச ரூபா தான் கொடுத்தாரு, தவிர இதுவரையும் மீதி பணத்தை எனக்கு கொடுக்கவே இல்லை. ஃபோனு பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாரு. திடீர்னு அவர் வேற ஒரு காலில் பேசியிருந்தார், என்னங்க இப்படி தான் டிஸ்டர்ப் பண்ணீங்களான்றாரு. இதில் யார் கடைக்காரன் யார் கௌரவமானன்னு தெரியல. அவங்க பிள்ளைங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்குதுன்றாரு, அவர் ரியல் எஸ்டேட்டடா. ஸோ இதெல்லாம் தேவையாங்க. இன்னொருத்தர் வந்து இங்கே வந்து ரிஷிராஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு 10 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு.
அவர் கோர்ட்ல போட்டு ஜெயிச்சு அதை போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு இங்கேதான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கொடுத்தது. இன்ன வரைக்கும் அது வந்து ரிசல்ட்டே கிடைக்கல. நானும் ரெண்டு ட்ரிப் கோர்ட்டுக்கு போட்டுட்டு அதை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டேஷன் தான் வடபழனி இங்கே விரிவாபாட்டதான். இன்னும் எந்த முடிவும் கிடையாது. நான் அதுல சேமிப்பு பண்ணி இதை அவன் கையில கொடுத்துருக்கேன்னா பாருங்களேன். அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நீங்க கேட்ட கேள்வி அதுக்குள்ளவே அடங்கி இருக்குது. எப்படி நம்ம இல்ல சார், இப்ப நான் கஷ்டத்தோட இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு கஷ்டம் என்னன்னு தெரியுது. இப்ப எனக்கு வந்து திடீர்னு நீங்க எல்லாம் வாய்ப்பு கொடுத்து உங்களுடைய இல்லாத உங்களுடைய உங்க மீடியாவால தான் நான் மேல வரணும். அப்ப எனக்கு அதிக காசு வந்தா நான் என்ன பண்ணுவேன்? என்ன தேவையில்லாத ஒரு விஷயத்துல தான் கொண்டு போய் நுழைத்து சொல்லலாம். அது வந்து இயற்கையினுடைய இயல்பு. அதை யாராலும் ஒண்ணும் தடுக்க முடியாது. இப்ப நான் போய் மாட்டின பாருங்க, அந்த மாதிரிதான். சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் கேட்கும் முன்னணி கதாபாத்திரத்துல இருந்து எந்த நடிகரும் கலந்து. இப்போ கிஷோர் சார் ஒரு படம் பண்ணாரு, அதுல யோகி பாபு நடிச்சாரு. அவரு யோகி பாபு நடிச்சார் அந்த படத்துல. அப்போ அவர் என்ன சொன்னாரு, நான் வந்து நாலு சீன் தான் பண்ணேன், நான் அதுக்கு மேல பண்ணலன்னு. அப்ப நான் என்ன சொன்னேன், வேலாயுதம் படத்துல விஜய் சார் படத்துல நான் பஜன்லால் ஷேட்டு பண்ணேன். அதுல பஜன்லால் ஷேட்டு எங்க ஊர் பஜன்லால் ஷேட்டு மாதிரி இருக்கிறீங்க, பஜன்லால் ஷேட்டு மாதிரி தான் உங்களை பார்த்தா தெரியுதுன்ட்டு விஜய் சார் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப என்ன படம் முழுக்கத்துல நான் வந்திருக்கிற மாதிரி தானே அர்த்தம். அது மாதிரி நம்ம நிர்ணயிக்க கூடாது. அது நான் இத்தனை சீன் தான் பண்ண, அத்தனை சீன் நீங்க பண்றது உங்களுடைய சீன் என்னவோ ஏதோ அதை வந்து கரெக்டா நம்ம ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நம்ம தந்தோம்னா நிச்சயமா சீனுக்குள்ளாவே நம்மளை பேசுற மாதிரி பேசுவாங்க ஆடியன்ஸ். அதை தான் நம்ம எதிர்பார்க்கணுமே தவிர நம்ம வந்து இத்தனை சீன் தான் பண்ண அப்படின்ட்டு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் அழிக்க கூடாது. அவங்களுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். இப்ப கூட நான் இங்க நேத்திக்கு வந்துட்டேன், நேத்திக்கு ஃப்ரீயா இருந்தேன், சீக்கிரம் வந்துட்டேன். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலைங்க இருந்தது, என்னால வர முடியல. அது மாதிரி சில தவிர்க்க முடியாத காரணங்கள் வரலாம். அப்போ அந்த மாதிரி காரணங்களை வரும்போது அவங்களால வர முடியாது. அதுக்கு நம்ம தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். ஆனால் வராமல் போகிறாங்கன்னா அது தப்பு. அது அது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க மனசாட்சிக்கு விரதமான அந்த தொழிலில் வந்து குந்தகம் விளைவிக்கிற மாதிரி இருக்கு.